தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக செய்திகள். அஞ்சனாத்ரி மலையில் ஆஞ்சநேயர் பிறந்தாரா? இது குறித்த உண்மை நிலவரங்களை பார்க்கலாம் வாங்க. திருமலையில் உள்ள அஞ்சனாத்ரி மலையில் ஆஞ்சநேயர் பிறந்ததாக ராமநவமி தினமான புதன்கிழமையன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆதாரங்களை வெளியிட உள்ளதாக ஒரு தகவல் தற்போது வெளிவந்துள்ளது. எனினும் அனுமன் பிறந்த இடம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்துள்ளது. அவர் பிறந்த இடம் பற்றி பல்வேறு தரப்பினர் பல வகையான தகவல்கள் கருத்துக்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் சிராவை சேர்ந்த வேத பண்டிதர் அன்னதானம் சிதம்பர சாஸ்திரி என்பவர் ஆஞ்சநேயர் திருமலையில் உள்ள அஞ்சனாத்ரி மலையில்தான் பிறந்தார் என சில தினங்களுக்கு முன்பு பிரச்சாரம் செய்து வந்தார். ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனாதேவி திருமலையில் உள்ள அஞ்சனாத்ரி மலையில் தவம் இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்ததாக கூறியுள்ளார். அவர் கடந்த 1972 ஆண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஆஞ்சநேயர் குறித்த ஆதாரங்களை திரட்டினார். பல புராணங்களை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து ஆந்திர பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். ஆஞ்சநேயர் வரலாறு கிரந்தம் என சமஸ்கிருதத்தில் உள்ளது. சிதம்பர சாஸ்திரி சமஸ்கிருதத்தில் இருந்த காலபத்திர கிரந்தத்தை தெலுங்கிலும் மொழிபெயர்த்தார். அதில் ஆஞ்சநேயர் பிறந்த இடம் வரலாறு என பல விவரங்கள் இடம்பெற்றுள்ளது. அம்பியில் உள்ள ஆஞ்சநேயர் சிலை உண்மையான சிலை இல்லை என சிதம்பர சாஸ்திரி வாதம் செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் ஆஞ்சநேயர் பிறந்த இடம் அதன் முழு விவரங்களை சிதம்பர சாஸ்திரி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திடம் கொடுத்துள்ளார். ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதை ஏற்றுக்கொள்ளாததால் அவரே அதை புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டு பொதுமக்களுக்கும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ராஜு வெங்கட்ரமண ராவ் என்பவர் ஆஞ்சநேயர் கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் உள்ள அம்பியில் பிறந்தார் என்று கூறியுள்ளார். கரவரம் பிரதாப் ரெட்டி எழுதிய இராமாயண விசேஷ கிராந்தம் என்னும் புத்தகத்தில் அஞ்சனாத்ரியில் ஆஞ்சநேயரின் வாரிசுகள் இல்லை, தட்சணாபதம் மலையில் வாழும் மலைவாழ் மக்கள்தான் ஆஞ்சநேயரின் வாரிசுகள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் இடத்தில்தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் என தற்போது சர்ச்சையும் எழுந்துள்ளது. அதேபோல ஆஞ்சநேயர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்தார் என சுவாமி கோபாலந்த பாபா வாதம் செய்து வருகிறார். 1986 ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வெளியிடப்பட்ட சப்தகிரி இதழில் மலைவாழ் மக்கள் ஆஞ்சநேயர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று எழுதியுள்ளனர். திருமலையில் உள்ள அஞ்சனாத்ரி மலையில் ஆஞ்சநேயர் பிறந்தார் என்றும் புராணங்கள் சொல்கிறது. இது தொடர்பாக தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தனியாக ஒரு கமிட்டியை அமைத்து ஆலோசனை ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இது பற்றி நாளைய தினம் அதாவது ராமநவமி தினத்தன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆதாரங்களை வெளியிட ஏற்பாடுகளும் செய்து வருகிறது. அதன் பிறகாவது ஆஞ்சநேயர் பிறந்த இடம் குறித்து தெளிவான நிலை ஏற்படுமா என்று பக்தர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர். ஆஞ்சநேயர் பிறப்பிடம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளதால் பக்தர்களிடையே இந்த குழப்பம் தொடர்ந்து நிலவி வருகிறது. இதற்கான பதில் நாளைய தினம் கிடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.